கோஷம் இல்ல அந்த கோஷத்தை எழுப்புறாரு சரிதான் ஆனா அந்த கோஷத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு பாஜக தகுதியானதா என்ற விமர்சனங்கள் ஓங்கி வருது பட்டியல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதை எப்படி எடுத்து கொள்வாங்க இந்தியால காங்கிரஸ் ஆளாத மாநிலங்களே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு காங்கிரஸை வந்து ஒரு 3-4 மாநிலத்துக்குள்ள சுருக்கினதனுடைய ஒரு அடிப்படை எங்க இருக்குது அந்த அடிப்படை என்பது இந்த ஒரு வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்ற கோஷத்திலிருந்து தான் வருகிறது அப்போ அந்த வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்ற கோஷம் அவ்வளவு வலிமையாக இந்திய மக்கள் மனதில் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை திரு அமித்ஷா அவர்கள் பார்த்திருக்கிறார் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அதே மாதிரியான ஒரு கோஷம் நிச்சயமா தமிழகத்தில் எடுபடலாம் என்ற நம்பிக்கையில் தான் அவர் வந்து அதை முன்வைக்கிறார் அவருக்கு வேற மாநிலங்களில் அது நிச்சயமாக பலன் அளித்திருக்கிறது தேசிய அளவில் அவருக்கு பலன் அளித்திருக்கிறது அந்த பலன் அளிக்கக்கூடிய கோஷத்தை அவர் தமிழகத்தில் வைத்ததில் எந்த தவறும் இல்லை ஒரு உதாரணம் நீங்க இடதுசாரிகள் இன்னைக்கும் இடதுசாரிகள்ல பல கட்சிகள்ல இடதுசாரிகள் இருக்கிற பல்வேறு கட்சிகள்ல வரக்கூடிய ஒரு தலைவருக்கு அடுத்த தலைவருக்கு சம்பந்தமே கிடையாது அதே மாதிரி பாஜகவில 3 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே கட்சி தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது ஒவ்வொரு 3 வருஷத்திலையும் தலைவர்கள் மாறுகிறார்கள் ஹெச் ராஜாவை வந்து எல்லாரும் சொன்னாங்க அவர் தேசிய செயலாளர் பதவியில நீக்கிட்டாங்க நீங்க எல்லாரும் நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணி பேசி கொண்டிருந்தாங்க அடிப்படையான விஷயம் என்னன்னா அவர் 6 ஆண்டுகள் 2 முறை வந்து தேசிய செயலாளர் பதவியில் இருந்துட்டாரு அதனால அவரை வந்து வெளியே வேற போஸ்டுக்காகவோ அவரை வந்து நீக்கினாங்க அப்போ படிப்படியாக நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு ஜனநாயக பூர்வமான வழிமுறையின் அடிப்படையில் தேர்வு பெறுவதுதான் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லது அந்த இடத்துல பார்க்கும்போது காங்கிரஸோ இங்க இருக்கக்கூடிய திமுகவோ அப்படிப்பட்ட உட்கட்சி ஜனநாயகத்தில் அனைத்து தரப்பினருக்கும் இடம் கொடுத்து வளர்ந்திருக்கிறதா கேள்வி நான் பத்திரிகையாளர் வெங்கடேஸ்வரம் கேள்வி முன்வைக்கிறேன் அமித்ஷாவுடைய இந்த கருத்து இந்த கேள்வி இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் வாரிசு அரசியலை நாங்கள் படிப்படியாக ஒழித்துள்ளோம் இனி தமிழகத்திலும் செய்வோம் என்று சொன்ன பிறகு எல்லோரும் புரட்டி பார்த்த பிறகு பாஜகவில் எத்தனை வாரிசு அரசியல் இருக்கின்றது என்ற கணக்குகளை இன்று சோசியல் மீடியாவில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் ஆகவே இதில் சொல்வதற்கு யார் தகுதியானவர் என்ற கேள்வி முன்வந்திருக்கின்றது இது தமிழகத்தில் அரசியலில் எடுபடுமா என்ற கேள்வி முன்வந்திருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை முதல்ல வந்து ஒரு தேர்தல் என்று வரும்போது சில அடிப்படையான கருத்தோட்டங்கள் அல்லது கருத்தாக்கங்கள் அதாவது ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம் தீம்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சில தீம்ஸை வந்து எடுத்து முன்னாடி வச்சு நம்ம வந்து அந்த தேர்தலுக்கான ஒரு கருப்பொருளை வந்து பேச தொடங்குவாங்க இப்போ இந்த தேர்தலுக்கான வரும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கருப்பொருளாக ஒரு 2-3 விஷயத்தை திரு அமித்ஷா அவர்கள் நேற்று எடுத்து வச்சிருக்கிறாங்க அதுல முதல் அம்சம் அப்படிங்கிறது நாம பார்த்த இப்ப நீங்க சொன்ன இந்த வாரிசு அரசியல் என்பது அப்போ அவருடைய பார்வையில அவருக்கு வந்து ஒரு 2 அம்சம் அதுல வந்து மிக முக்கியமாக தோன்றுகிறது தேசிய அளவுல அவங்க காங்கிரசினுடைய ஒரு வாரிசு அரசியலை நீக்குவோம் என்ற ஒரு முழக்கத்தோடு அவர்கள் பல மாநிலங்களிலும் மத்திய அரசிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏற்கனவே அப்போ அவருக்கு வந்து அந்த உத்தி வந்து ஏற்கனவே செயல்பட்டிருக்கிறது என்பதனால் அந்த உத்தியை வந்து இங்க ஒரு பேசுபொருளாக கருப்பொருளாக மாத்துகிறார் 1. 2 இதே மாதிரி ஊழலை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக எடுத்து இங்கே தமிழகத்தில் வைக்கிறார் ஏற்கனவே அதே ஊழல் என்பதைத்தான் அவர் வந்து தேசிய அளவில் காங்கிரசுக்கு எதிராக அந்த ஒரு பிரச்சனையை முன்வைத்து அந்த கருப்பொருளின் அடிப்படையில் தான் நீங்க தேர்தலை அவங்க சந்திச்சாங்க அப்போ அவர் 2 அம்சங்களிலும் தேசிய அளவில் அவருக்கு கிடைத்த வெற்றி என்பதை ஒட்டி அதே உத்தியை தான் இப்ப தமிழகத்தில் கொண்டு வந்து அதே 2 மிக முக்கியமான ஒரு கருப்பொருளை வந்து தமிழகத்தினுடைய அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான மைய ஒரு பேசுபொருளாக நரேட்டிவ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த நரேட்டிவை வந்து அவர் உருவாக்குறார் அப்போ இந்த 2 விஷயத்தையும் பேச தொடங்குவது என்பது தமிழகத்தில் எந்த விதமான ஒரு பின்விளைவுகளையோ இல்ல எதிர்விளைவுகளையோ ஏற்படுத்த போகிறது என்பது எப்படி தெரிய வரும் அப்படின்னா அந்த இந்த கோஷம் என்பது அல்லது இந்த பிரச்சாரம் என்பது இனி அடுத்த 6 மாதங்களில் எப்படி இந்த அதிமுகவும் பாஜகவும் இந்த செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறார்கள் என்பதிலிருந்து மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு தேர்தலில் தான் இன்னைக்கு தெரிய போகிறது ஆனால் இன்றைக்கு அவர் வந்து தன்னுடைய பார்வையில் இருந்து இந்த 2 கோஷங்களும் அவருக்கு மத்திய அரசிற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசுக்கு கொண்டு வருவதற்கு இந்த 2 கோஷங்களும் அவருக்கு உதவின ஏனென்றால் நீங்கள் வந்து காங்கிரஸை எடுத்து பேசுவதற்கு காங்கிரஸை எதிர்த்து பேசுவதற்கு தேச
பட்டியல்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க? இப்ப இதை பாஜக உணரலையா? இது ரொம்ப சீக்கிரமா நீங்க இத பத்தி பேசுறீங்க. இப்போ வந்து பேசுவது என்பது ஒரு விவாதத்தினுடைய தொடக்க நிலையில நம்ம இருக்கிறோம். எடுத்த உடனே நம்ம இதுக்கு முடிவுரை எழுத முடியாது. இன்னைக்கு தொடக்கம் தான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு பிரச்சாரத்தில் இன்னைக்கு வந்து பாஜக இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது எனும் பொழுது நிச்சயமாக எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் அதற்கான ஒரு எதிர்வினையை ஆற்றுவார்கள். ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு பாஜகவையும் அதிமுகவையும் தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளாக்குவார்கள். இது மக்கள் மத்தியில போய் சேரும் போது என்ன விதமான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது தேர்தலில் தான் நாம் பார்க்கணுமே தவிர நாம இன்னைக்கே அதுக்கு முடிவுரை எழுத முடியாது. இல்ல, இந்த குற்றச்சாட்டு, இந்த விமர்சனம் திமுக மீது புதிதல்ல. ஏற்கனவே ஜெய ஜெயலலிதா இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனங்கள் அப்போது பலிக்கல, இப்போது பலிக்குமா? எப்போ வேணா இந்த விமர்சனங்கள் என்பது அவரை பொறுத்தவரை கண்ணெதிரில் அவர் வந்து இந்தியாவில் காங்கிரஸ் ஆளாத மாநிலங்களே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையிலேருந்து இன்னைக்கு காங்கிரஸை வந்து ஒரு 3-4 மாநிலத்துக்குள்ள சுருக்கினதனுடைய ஒரு அடிப்படை எங்கே இருக்கிறது? அந்த அடிப்படை என்பது இந்த ஒரு வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்ற கோஷத்திலிருந்து தான் வருகிறது. அப்போ அந்த வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்ற கோஷம் அவ்வளவு வலிமையாக இந்திய மக்கள் மனதில் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை திரு அமித்ஷா அவர்கள் பார்த்திருக்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அதே மாதிரியான ஒரு கோஷம் நிச்சயமா தமிழகத்தில் எடுபடலாம் என்ற நம்பிக்கையில் தான் அவர் வந்து அதை முன்வைக்கிறார். அதனால தான் அவர் நேற்று பேசும்போது கூட நீங்க உடனடியாக வந்து திரு மன்மோகன் சிங் அவருடைய காலகட்டத்தில் என்ன நடைபெற்றது, இப்ப என்ன நடைபெற்றது அப்படின்லாம் நான் வந்து ஒரு நாட்சந்தியில் வந்து கூட பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் பதிலளிக்க முடியுமா என்றெல்லாம் அவர் வந்து அதே விதமான ஒரு கோஷத்தை கொண்டு வந்து இங்கே தமிழகத்தில் வைக்கிறார். இப்ப நாம் என்ன இதுல புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு வேற மாநிலங்களில் அது நிச்சயமாக பலன் அளித்திருக்கிறது, தேசிய அளவில் அவருக்கு பலன் அளித்திருக்கிறது. அந்த பலன் அளிக்கக்கூடிய கோஷத்தை அவர் தமிழகத்தில் வைக்கதில் எந்த தவறும் இல்லை. தமிழகம் எப்படி இந்த கோஷத்தை ஏற்றுக்கொள்ள போகிறதா அல்லது மறுக்க போகிறதா அல்லது புறமுதிக்க போகிறதா என்பதை நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். சரி, வாரிசு என்ற சொல், திரு வெங்கடேஷ், வாரிசு என்ற சொல் கொள்கை சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர், அதை கடைபிடிப்பவர்கள், அதை அந்த நோக்கில் பார்க்க வேண்டும். வாரிசு என்று மேலோட்டமாக பார்த்து அதை அரசியல் விமர்சனம் செய்வது ஏற்புடையதல்ல. பெரியாருடைய காலத்தை நான் முன்வைத்தேன், அதற்கும் அவர் டெஃபினேஷன் கொடுத்தாரு, விளக்கம் கொடுத்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க வெங்கடேஷ்? சார், நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு தேர்தலில் வைக்கப்படக்கூடிய கோஷம். நீங்க வைக்கக்கூடிய விளக்கங்கள் என்பது இப்ப நீங்க திமுக விளக்கம் கொடுக்கறது இல்ல. இப்ப நீங்க ஈவேராவுடைய காலத்துல அவருடைய குடும்பத்தில இருந்தே வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, ஈவி கே சம்பத் வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஈவேரா பத்தி நண்பர் எழிலரசன் சொல்றாரு. அப்போ இதுதான் அதற்கான பதில்கள். அப்ப இப்ப என்னன்னா இந்த பதில்கள் எவ்வளவு தூரம் இதே மாதிரி நாங்கள் எந்த வகையிலும் வாரிசுகளாக எங்கள் குடும்பத்திலிருந்து வரக்கூடியவங்க இருந்தாலும் கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்க, செயல்பாடு உடையவங்களா இருக்கிறாங்க, எந்த வகையிலும் அவர்கள் வந்து ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பொறுப்பு மாதிரி இதை வைத்துக்கொண்டு அவர் நடத்தவில்லை என்பதை அவர்கள் மக்கள் முன்னாடி கொண்டு போய் வச்சு பிரச்சாரம் பண்ணணும். இப்ப இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் செய்திருப்பது என்னவென்றால், மக்கள் முன்னாடி நீங்கள் வந்து எப்படி பிரபலமானீர்கள் என்றால் உங்களுடைய பெற்றோர் மூலமாகத்தான் நீங்க பிரபலமானீங்க, நீங்க வந்து அதன் மூலமா தான் இங்க அரசியலுக்கு வந்தீங்க, அதன் மூலமா தான் உங்களுக்கான ஒரு இடம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு இவங்க வந்து மறுப்பு சொல்றது எப்படி இருக்கணும்னா, இல்லப்பா, அவங்க அந்த மாதிரி மட்டுமே இல்ல, அதற்கும் மேல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது, அதற்கும் மேல அவங்க செயல்பாடு இருக்கிறது, அதற்கும் மேல அவங்களுடைய ஒரு முயற்சியினாலதான் அவங்க இந்த இடத்தை உயரத்தை அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல 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 இது மக்கள்கிட்ட எடுபடுதான்னு பார்க்கணும். இவ்வளவுதான். இப்ப நாம பார்க்க வேண்டியது இதுல நாம ஜட்ஜ்மெண்டலாக இது சரி அது தப்புன்ற போறதுக்கு இடம் இல்ல. இதுல இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் இப்ப திரு எழிலரசன் அவர்கள் தொடர்ச்சியா விளக்கம் கொடுத்துட்டே வரார். இப்ப இந்த மாதிரியான விளக்கங்கள் எவ்வளவு தூரம் மக்களிடம் எடுபடுகிறது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது தேர்தல் தான் சொல்ல போகுது. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நீங்க அமித்ஷா ஒரு தேர்தல் ஒரு வியூகமாக மாத்தி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். நான் வெங்கடேஷோட கேள்வி வைக்கிறேன், என்னத்தான் வாரிசாக இருந்தாலும் அதை கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்க வேண்டும், அப்புறம் தான் தலைவர் பதவியில் வர முடியும் என்ற ஒரு கருத்து தான் இதில் மேல் நோக்கி வருது. அது ரமேஷ் சேதுராமன் பேசினாலும், விஜயதரணி பேசினாலும், அல்லது எழிலரசன் பேசினாலும் அந்த கருத்து முன்னோக்கி வருது.
இது இதுதான் உண்மை தன்மை வாய்ந்ததா ஏற்புடையதா சார்? நீங்க அடிப்படையா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார், கட்சிக்குள்ள கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. இப்ப நாம பேசுவது ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்பது அது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு நண்பர் எழிலரசன் சொல்றாரு. இப்ப நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொண்டு பேசுவோம். ஒரு கட்சி என்று வரும்போது குடும்பம் என்பது வேறு, கட்சி என்பது வேறு. குடும்பத்துக்குள்ள நீங்க அடுத்த வாரிசா வருவதை யாரும் உங்களை ஒண்ணு குறை சொல்ல போறல. கட்சிக்குள்ள அப்படி கிடையாது. கட்சி என்பது அதற்குள்ள இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், அதற்குள்ள இருக்கக்கூடிய நியமங்கள், விதிகள் எல்லாமே இருக்கு. இப்ப ரெண்டு உதாரணம் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் ரெண்டு உதாரணம் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் சார். ஒரு உதாரணம் நீங்க இடதுசாரிகள், இன்னைக்கும் இடதுசாரிகள்ல பல கட்சிகள்ல, இடதுசாரிகள் இருக்கிற பல்வேறு கட்சிகள்ல வரக்கூடிய ஒரு தலைவருக்கும் அடுத்த தலைவருக்கும் சம்பந்தமே கிடையாது. வெறும் உச்சகட்சி ஜனநாயக அடிப்படையில் மட்டும்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பாஜகவில இன்னைக்கு அதே மாதிரி, இன்னைக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே கட்சி தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு 3 வருஷத்திலையும் தலைவர்கள் மாறுகிறார்கள். 2 டேர்முக்கு மேல பிஜேபியில கட்சி தலைவரா இருக்க முடியாது. இப்ப நீங்க எல்லாரும் இப்ப ஹெச் ராஜாவை வந்து எல்லாரும் சொன்னாங்க, அவர் தேசிய செயலாளர் பதவியில நீக்கிட்டாங்க. நீங்க எல்லாரும் நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணி பேசி கொண்டிருந்தாங்க. அடிப்படையான விஷயம் என்னன்னா, அவர் 6 ஆண்டுகள் 2 முறை வந்து தேசிய செயலாளர் பதவியில் இருந்துட்டாரு. அதனால அவரை வந்து வெளியே வேற போஸ்டுக்காகவோ அவரை வந்து நீக்கிட்டாங்க. இன்னைக்கு சார், இன்னைக்கு பிஜேபியோட தலைவர் வந்து ஜே பி நட்டா, இவர் கிடையாது, அமித்ஷா கிடையாது. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க வந்து அமித்ஷா இருந்தாரு. அப்போ படிப்படியாக நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு ஜனநாயக பூர்வமான வழிமுறையின் அடிப்படையில் தேர்வு பெறுவதுதான் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லது. அந்த இடத்துல பார்க்கும்போது காங்கிரஸோ இங்க இருக்கக்கூடிய திமுகவோ அப்படிப்பட்ட உட்கட்சி ஜனநாயகத்தில் அனைத்து தரப்பினருக்கும் இடம் கொடுத்து வளர்ந்திருக்கிறதா என்ற கேள்வியை முன்வடி வச்சிருக்கிறார். நன்றி நன்றி நன்றி.